அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கலைவாணி அவங்க உணவு காட்டில் இருக்கிறவங்க, அவங்ககிட்ட நம்மக்கிட்ட வந்து அவங்க நிறையா மரங்கள் வாங்கிட்டு வந்து நட பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேறு பக்கம் வாங்கியும் நட்டுருக்குறாங்க. அதை பற்றி எல்லாம் அவங்களையவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கமுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் உணவு காட்டில் நிற்கிறோம். இந்த செடியெல்லாம் வந்து இப்போ அண்ணங்கிட்ட வாங்கிட்டு வந்து போன ஆடி மாதம் வச்சது. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா இந்த மாதிரி பழமரங்கள் வைக்கணும், உணவு காடு பண்ணணும்ன்ட்டு நிறைய நர்சரியில் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய வச்சோம். நாலஞ்சு வருஷமாக நிறையா பராமரிப்பு, அது சீக்கிரம் பட்டு போகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம்தான் இப்போ அண்ணனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட நாட்டு வெரைட்டி மரங்களை வச்சா தான் நம்ம பராமரிப்பும் கம்மி, காப்பும் சீக்கிரம் வந்துடும், நம்ம மண்ணுக்கு பொருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பாடங்களெல்லாம் கற்றுதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ ஒரு வருஷத்தில் அதனோட ரிசல்ட்டு, இப்போ மாதுளை ஜூஸு ரெகுலராக இந்த இதிலிருந்து குடிச்சிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, சரி ஏதோ ஒரு புரிதலில் நமக்கு உணவு காடு வேணும், நம்ம தற்சார்பு வேணும்னு பழம் எல்லா மரங்களையும் போய் சீக்கிரம் காய்க்கணும்னு வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அதை வளர்த்துறக்கு ஒரு பெரிய போராட்டம். வளர்த்துனதுக்கப்புறம் ஒரு சின்ன நோய் வந்ததுன்னா டோட்டல் அவுட் ஆயிடுது. நாலு வருஷம் எல்லாம் பார்க்குறோம், அப்புறம் அந்த பூச்சி வந்துது, இது வந்துடுது, வெள்ளைப்பூச்சி வந்துடுது, எதையோ ஒரு பிரச்சனை. அப்புறம் நம்ம அதுக்கு மேலே அதுக்கு பராமரிப்பு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி போயிடுது. இது நாம் சொல்லிகிட்டே இருக்கிறது, அதுதான் நம்ம காப்பாற்றுறது நம்மளை காப்பாற்றாதுங்க. கரெக்டுங்க, வந்து வர்றதை காப்பாற்று, அது உண்மைதானுங்க. அதெல்லாம் வந்து இப்போது எல்லாம் அனுபவத்தில் தான் தெரியுது. எல்லாம் ஏட்டுக்கல்வியாக இருக்கும்போது ஒரு ஸ்டைலு, அப்புறம் வந்து பண்ணும்போது தான் நிறையா விஷயம் வந்து ஏன் அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கிறாங்கங்கிறது நம்ம உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இல்லை, அந்த மாதிரி நிறையா வந்து ஏட்டுக்கல்வியோடையே நின்றுக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக யாரும் பண்ணியே பார்க்கல. நாட்டு மாமரம் வச்சா 15 வருஷம் ஆகும்னாருங்க ஒருத்தர். நம்ம கொடுத்ததெல்லாம் 3 வருஷம் 4 வருஷத்தில் காய்க்க தொடங்கிடுது. அதெல்லாம் பூ எடுத்துருச்சு மாமரமே. அங்கொன்று அங்கிருந்தது இப்போ அதுக்கெல்லாம் வச்சு 2 வருஷம் இருக்குங்களா? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துலேயே நாட்டு மாமரமே பூக்க தொடங்கிருச்சுங்க. இதை வந்து நீடித்து உழைப்பு, நம்ம நட்டுட்டு போகிறத நம்ம கொல்லு போயிடணும் வரைக்கும் இருக்கணும். அதுதான் மரம். எனக்கு கத்திரிக்காய் செடி 6 மாதத்தில் பிடுங்கிட்டு அடுத்தது வச்சுக்கலாம்ங்கிறதுக்கு, மரம்னா 4 தலைமுறை 100 வருஷமுங்க. அதனால் இவங்க இந்த மாதிரி முதல் தாட்டு வச்சு பட்டு போய் திருப்பி வந்து அங்கே வாங்கிட்டு வந்து வச்சுங்க. அதில் ஒன்றும் கூட போகலைங்க, ஒன்றும் கூட போகல. அதுதான் நாட்டு மரமுங்க. இவங்க பெரிய ஒரு உணவு காட்டு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இன்றைக்கி பார்த்து நிறைய ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். பெரிய ஒரு உணவு காடாக உருவாக்கிடுவோம். இங்கே 4-5 வருஷத்தில் பெரிய காடு உருவாகிருமுங்க. அதுக்குண்டான ஐடியா தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ என்னென்னா, நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நிறையா வேறு என்னென்னத்துலேயோ நாலேஜை தேடி தேடி கற்றுக்குறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். ஆனால் இது வந்து அடிப்படை. இந்த அறிவு வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்ததுன்னா இன்னார உணவு காடு, இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிருன்னு அண்ணன் சொல்கிறது இன்னார ஆயிருக்கும். நிறையா வந்து தெரியாமல் இந்த நம்ம எத்தனை டிகிரி படித்தாலும் இதெல்லாம் வந்து தெரியாமல் போச்சே. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காவது இது இந்த அடிப்படையை வந்து இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் முன்னெடுத்து ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு சம்மர் கேம்ப்பு இந்த மாதிரி வச்சு இதெல்லாம் நம்மளுக்கு ஃபீல்டு ஒர்க்காக நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மில்லு கட்டோன்னு 1 வருஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதையே வந்து ஒரு தலைக்கட்டு பாடுபடணும். இப்போ பாருங்கள், 5 வருஷத்து உழைப்பு வீணாகி திருப்பி நம்ம மனசு கோணாமல் செஞ்சனால தான் இந்த மாதுளம்பழம் இருக்குது. ஆனால் போங்கடா இது 6 நாள் ஆகும்னு போயிருதுல்ல. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு அடிப்படை கல்வியாக வேணுங்கண்ணா. அது என்ன, நானே வந்துங்க அதை எப்படின்னா, சரோஜக்கா தான் சொல்லுவாங்க அவங்க, அவருக்கு வந்து நம்மாழ்வார் சொன்னது, மாற்றம் என்பது சொல்லல செயல். நம்ம உட்கார்ந்து பேசுறதில் அதிக உடன்பாடு இல்லைங்க. அதாவது நான் சொல்கிறது அடிக்கடி என்னென்னா, சொல்லுக்கும் செயலுக்கும் 30 வினாடி தான் கேப்பே இருக்கணும். ஒன்று இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போனால் நான் போய் அதை செய்ய தொடங்கிடுவோம். நாங்கள் சும்மா பேசிகிட்டே இருந்த பேசி சோகங்கண்டும் பழகிட்டாங்க நிறைய பேர். பேசிட்டு அப்படியே போயிடுறதுங்க. அந்த பேசி பேசி அண்ணங்கிட்டையும் கூட அடிக்கடி சொல்லுவேன், பேசி எல்லாம் சோகங்கண்டு வளகிட்டுங்கன்னா, அந்த பேசி சுகங்கண்டு வளகிட்டோம்னா செயல் விட்டு போயிருமுங்க. நான் எனக்கு வந்து செய்யணும் அவ்வளோதான். நான் இன்றைக்கி நினச்சா நாளைக்கு செஞ்சிருவேனுங்க. இல்லை அது இல்லைன்னா அதை நினைக்கிறதே இல்லை. அவர் சொன்னார் இல்லைங்க மாமா, வேகம்னு அந்த வேகம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும்னா செயல்பட்டுட்டே இருக்கணுமுங்க. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு நம்ம இந்த இப்போ இந்த ட்ரெண்டிங் வேர்டில் சொன்னால் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு, அப்புறம் அதை உட்காந்துட்டே பேசிகிட்டே இருந்தால் அது எப்படி நடக்கு? கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய புரட்சி உங்களால் வந்திருக்குதுன்னா அப்போ இந்த வேகம் கண்டிப்பாக தேவை. இது உங்களை பார்த்து நாங்களே இன்ஸ்பயர் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம உங்களவுக்கு பண்ணலினாலும் நம்ம தோட்டத்தில் நம்மளுக்கு தேவையானதையாவது இந்த மாதிரி ஒரு
கண்டிப்பாக பல 100 வருஷம் தாங்கி நிற்கிற வேலைகளை செஞ்சு வைக்கணும். இல்லைங்க, இப்போ இந்த மாதுளம்பழம் காய்ச்சதே வந்து உங்களுக்கு வந்து ஊக்க சக்தி கொடுக்குதில்லைங்க. கண்டிப்பாங்க, இதுவரை காய்க்காம நின்றுட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்பீடு வராதுங்க. வராது. இப்போ பாரு, இது பண்ணது அடுத்தடுத்து, அதனால தான் சரி நீ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், இன்னொரு 5 வருஷத்தில் நம்ம எதையுமே வாங்கக்கூடாது. கண்டிப்பாங்க, பெரிய நிலப்பரப்பு இருந்தது பெரிய பண்ணையமாக இருந்ததுங்க. 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சுருந்தவங்க அந்த நிலத்தை வந்து சும்மா போட்டு இன்றைக்கி வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டோம். அதிகமாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது கொங்கு மண்டலத்தில் தான். ஏன் அப்படின்னு இங்கே தான் வந்து சிதைவாக இருக்குதுங்க. இப்போ தென் மாவட்டத்து மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாலையெல்லாம் விழிப்புணர்ச்சியே வரல அப்படின்னு. அங்கே எல்லாம் இப்படி அடி வாங்கலைங்க. பாபநாசமாக அம்பாசமுத்திரமாக சேரன் மகாதேவியும் இப்படி அடி வாங்கலை. இங்கே தான் எல்லாம் பொல்யூஷன் ஆகி கிடக்குதுங்க. நிறைய தொழில் அதுக்கும் நம்ம தான் முன்னாடி வந்து இல்லைங்களா. அதிகமாக வந்து விவசாயம் நம்ப நடந்துட்டு இருந்ததும் கொங்கு மண்டலம் தான். தொழிலுக்கு போனதும் கொங்கு மண்டலம் தான். அடி வாங்கினதும் கொங்கு மண்டலம் தான். ரெக்கவர் ஆகி ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறதும் கொங்கு மண்டலம் தான். எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸ்ட்ரீம் தானே. ஆமாங்க, போன கடைசி என்ன பார்த்துட்டு. ஆமாங்க, இல்லைங்க இது கண்டிப்பாக இந்த இப்போ கட்டாய தேவைங்க. இப்போ இந்த 3-4 மாசமாக காய்கறி விலை நமக்கு இப்போ போய் இயற்கை சந்தையிலே போனால் முதல் 1 மணி நேரம் லேட்டாக போனால் கிடைக்கிறது இல்லை. கிடைக்காதுங்க, உற்பத்தி பண்ணுறது இல்லையா. அதுக்கான மெனக்கடல் வேணும், ஆளுக சப்போர்ட் வேணும். ஆளுக இல்லைங்க. இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா இப்போ மழையும் இத்தனை பிரச்சனை பண்ணுது, ஆளுக இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுறது? பணம் இருந்து என்ன பண்றது? காய் நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் பண்ணிக்கணும். அதனால வந்துங்க விவசாயம் அதிகமாக நடக்கக்கூடிய கொங்கு மண்டலமே வந்து பூரா வந்து தண்ணி மாசாகி கிடக்குதுங்க. இப்போ செகண்டாளியில் சுரேஷ் சொன்னாருங்க, ஏர்முனையில் வந்து பொறுப்பில் இருந்தாப்புல பங்காளி, தண்ணி வந்து 2200 TDS வந்துடுதுங்க. இயற்கையில் நான் பண்ணோன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே எடுபட மாட்டேங்குது. எதை இந்த யூரியா கீரியா போட்டு தான் எல்லாம் நெகத்திட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒப்பேத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இதை போட்டாலும் சிக்கலாயிரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த வருஷத்தோடு விவசாயத்தை விட்டுடலாம்னு இருக்கிற அப்படிங்கிறாருங்க. அப்போ 2200 TDS 3000 TDS எல்லாம் நொய்யலா தோரமெல்லாம் வந்தாச்சு. அதெல்லாம் சரியான வயக்காடுங்க. சிறுவாணி தண்ணி ஓடிட்டு இருந்தாரு. அப்போ இன்னும் 10 வருஷம் கழித்து சூழல் எப்படி இருக்குது, அடுத்த தலைமுறை இங்கே எப்படி வாழுமுங்க. அதனால தான் வந்து இந்த வருஷமே மானாவாரியில் கொல்லோ எல்லோ கம்போ ராயோ சோளமோ ஏதோ ஒன்று போடுங்க. சும்மா அது கட்டாயம் நட்டந்தான் ஆகு. லாமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பேப்பர் எடுத்து கணக்கெல்லாம் எழுதி பார்த்தோம்னா பண்ணணும், செலவுக்குமே வரவுக்குமே சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இந்த வருஷம் காட்டையெல்லாம் விதைச்சி விடுங்க, இவங்க சொல்கிற மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி நாட்டு மருந்தாக தாக்கு பிடிக்குமுங்க. கண்டிப்பாங்க. அப்புறம் இன்னொரு தகவலுங்கன்னா, அந்த தோட்டத்தில் கிணறும் இருக்குது போரும் இருக்குது. சரி, ஒரு வால்வு மட்டும் கிணத்தண்ணியே தான் பார்ப்போம். சரி, அப்புறம் மிச்ச வால்வெல்லாம் போர் தண்ணி, ஏன்னா கிணத்தண்ணி அளவாக தான் இருக்குது. சரி, அந்த கிணத்தண்ணி வாயிற இடத்துல இருக்கிற பழத்தோட டேஸ்ட்டு, அதனோட வளர்ச்சி, அந்த பசுமை, அப்படியே அந்தால 10 அடியிலிருந்து 3 வால்வு போர் தண்ணி வாயுது. போய் நின்று பார்த்தா இதுக்கு அதுக்கு அப்படியே அத்தனை பாடம் அதில் கிடைக்குது. அத்தனை பாடம் கிடைக்குதுங்க. அந்த போர் தண்ணி குடிக்கிற நம்மளும் அப்படி தான். நான் அதே தானுங்க, அதில் தான் நான் சொல்கிறேன், 1000 அடி கீழே இருக்கிறது நமக்கான தண்ணியே இல்லை. மழைநீர் சேகரிப்புக்கு எத்தனை 2 லட்சம் லிட்டர் தொட்டி போட்டுக்கிறீங்க? 2 லட்சம் லிட்டர் குடிக்கிறதுக்கு. இவங்க புலங்கருக்கெல்லாம் வந்து 2 லட்சம் லிட்டர் தொட்டி போட்டுக்கிறாங்க. நான் வந்து 60,000 லிட்டர் மழை தண்ணி சேகரிக்கிறதுக்கு தொட்டி போட்டுருக்கிறேன். இது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னா குடிக்கிறதுக்கு மழை தண்ணியை சேகரிச்சிருங்க. இப்போ போரில் இறக்கியிருக்கிறாங்க, அதையும் பார்த்துடலாம். உணவு காட்டில் ஒரு வாரத்தில் வந்து இந்த மழைநீருக்கு ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க, அது எப்படின்னு கேட்டுக்கலாங்க. இப்போ இதை எப்படி பண்ணியிருக்குதுங்கன்னா, ஒரு 50 அடிக்கு போருங்க. போர் போட்டு பைப் இறக்கி, இந்த பைப்பில் ஹோல்ஸு ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு பச்சை வலை கட்டி, இது ஒரு 5-6 அடிக்கு எடுத்து விட்டோம்னா வாட்டம், இந்த காட்டுக்கு இது வாட்டமாக இருக்குது. தண்ணி பூரா மழை பெஞ்சதுன்னா எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் தங்குது. ஒரு நேற்று பேஞ்ச மழைக்கு இது நம்பிடுச்சு, வெடியறக்குள்ளே பார்த்தா பூரா இறங்கிருச்சு. இந்த இது பூரா வாட்டமாகி இங்கே தான் வந்து தண்ணி சேரு. அப்படியே இதை காமிச்சிருங்க, இதில் இறங்குது பாருங்க. இப்படி இது எதுக்கு பண்ணியிருக்கிறேன்னா, நிலத்தடி நீர் மட்டம் வந்து ஏறக்காக. நேரடியாக இறங்குறதும் இறங்குது. இப்படி போட்டு இறக்கணும்னா ஒரு வாட்டம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு காட்டுக்கும் இப்படி பண்ணோம்னா ஒரு 10 வருஷத்தில் நம்ம தண்ணி நல்லா. இது ஏன் இங்கே பண்ணியிருக்கிறோம்னா, அங்கே கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு குடிகிணறு இருந்துச்சுங்க. அது வந்து முதல்ல ஊருக்கே அது குடிகிணறாக இருந்து இப்போ தண்ணி சப்பை ஆகி போச்சு. சப்பை இல்லை, குடிக்கவே முடியாது, உப்பே ஆயிடுச்சு. அப்புறம் இவர் என்ன பண்ணார், கம்பெனிக்குழுகிற தண்ணி பூரா போட்டு இந்த மாதிரி பண்ணி இறக்கி 10 வருஷம் ஆச்சுங்க. இப்போது சூப்பர் ஆயிடுச்சு தண்ணி, நல்லா ஆயிடுது இல்லை. கிணத்தண்ணியே சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 100 TDS 150 TDS தான் இருக்குது.
அதனால இப்போ இது எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கிறோம் நம்ம தோட்டம். அதுதான் எல்லாமே இந்த மாதிரியும் பண்ணுங்க. முதல்ல வந்து வரப்புகளை உயர்த்துங்க, இப்போ இந்த மாதிரி நிலத்தடி நீர் செறிவூட்டுங்க, பண்ணைக்குட்டையும் போடுங்க. அதுக்கு மேலே வந்து எல்லாமே வந்து 30% இந்த மற்றது முக்காவாசி இருக்கிற பூமியே அப்படித்தானுங்க. இப்போ வந்து 70% தண்ணியும் 30% நிலப்பரப்பு இருக்கிற மாதிரி நம்ம உடம்பும் அப்படித்தான், மரமும் அப்படித்தான், இங்கே இருக்கிற புல் பூண்டு மண் மண்ணில் இருக்கிற அத்தனை உயிரினம் அப்படித்தானுங்க. 70% தண்ணியாக தான் இருக்குது நம்ம உடம்புல. 70% தண்ணி தானுங்க. இப்போ செத்து போயிட்டு என்ன எலும்பு கூட தான் மிஞ்சது, அதை எடுத்து போட்டால் நாலில் ஒரு பங்கு தான் இடம் வருமுங்க. அதே மாதிரி தான் மரம் வெட்டி உயிரோடு இருக்கும்போது அந்த வேர்லேருந்து இலை காய் பூ எல்லாமே தண்ணி தான். அப்போ நீரின்றி அமையாத உலகு, நிலத்தடி நீரை அந்தந்த இடத்துல இறக்குங்க, அந்தந்த இடத்துல செறிவூட்டுங்க. இது இவங்களை அதில் வீடியோ எடுத்ததுன்னா ஒரு 50 வீடியோ எடுக்கலாம் மாட்டிருக்குது. இன்னொரு நாளைக்கு வந்து எடுக்கிறோம். அடுத்த வருஷமெல்லாம் மரம் பெருசாகிட்டுங்க, ஒன்றா நிறையா தகவல் பகிருவோம். எல்லா மரமுமே நல்லா வந்திருக்குது, அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தால் அப்படியே இங்கே எடுத்து வச்சுருந்தாங்களா, இந்த தண்ணி மாறுது அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதையும் சேர்த்து சொல்லிட்டோமுங்க. நன்றி, வணக்கம், நன்றிங்க. சரி.